ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சுட சாதம், சுட சுட ரசம், எறா தொக்கு, இது மூணுமே சேர்ந்து சாப்பிட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். சாப்பிட்டு முடிச்சுட்டு சோஃபா வாங்கலான்னு ஒரு கடைக்கு போயிருந்தோம். அங்கே நான் என் பசங்க பண்ண அலப்புறையே பாருங்கள். ஏன்னா நம்ம மிடில் கிளாஸ் இருக்கிறதுனால ஒரு பொருள் வாங்கினோன்னா டக்குன்னு போய் வாங்கிட முடியாது. ரெண்டு மூணு கடையில் ரேட் விசாரித்து குவாலிட்டியாக நம்ம லைஃப் வருமா அப்படின்ட்டு பார்த்து பார்த்து தான் நான் வாங்கணும். அப்படியும் பார்த்து பார்த்து வாங்கலான்னு ஒரு கடைக்கு போனோம். வீட்டு பக்கத்துலேயே நல்லா தான் இருக்குது. நிறைய மாடல் சோஃபா வச்சுருந்தாங்க, ஆனால் கொஞ்சம் ரேட்டு டிஃப்ரெண்ட் இருந்தது வேறு கடைக்கும் இந்த கடைக்கும். சரி, அப்போ இன்னொரு கடையில் விசாரிச்சுட்டு நம்ம வாங்கலாம் அப்படின்ட்டு அவர் ரேட்டெல்லாம் சொல்கிற வரைக்கும் வேற ஒருத்தவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தா அதை முடிச்சுட்டு வரேன் வெயிட் பண்ணுங்கன்னாரு. அதுக்குள்ளே என் பசங்க சோஃபாவில் உருண்டு படுத்து ஒரே அமக்கலமாக இருந்தது. எல்லா மாடல் சோஃபாவுமே நல்லா இருந்தது. ஒரு ஒரு ரேட்டுக்கும் குவாலிட்டிக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. பாருங்களேன் எவ்வளோ மாடல் நிறைய இருக்குது சோஃபா. உங்களுக்கு எந்த சோஃபா பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த மாடல் சோஃபா வாங்கணும் ரொம்ப ஆசை, ஆனால் அதுக்கு இட வசதி இல்லை நம்ம வீட்டில். இந்த மாடல் சோஃபா தான் முன்னாடி எங்கள் வீட்டில் இருந்தது, ஆனால் இந்த ஸ்பாஞ்சி பசங்க குதிச்சு குதிச்சு அது வேஸ்ட் ஆகிடுதா, அதனால் அது வேண்டான்னு தான் நாங்கள் மர சோஃபா மாதிரி வாங்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம். சோஃபா போட்டால் வீடே அடைச்சிருமே அப்படின்ட்டு சோஃபா வாங்காமே இருந்தோம். புது வருஷம் வர்றதுனால நம்ம ஒரு சோஃபா வாங்கி போடலாம், யாராவது வந்து போனால் உட்காரது கஷ்டமாக இருக்குது. இல்லை இந்த பசங்க, ரெண்டு பசங்க இருந்தால் கண்டிப்பாக சண்டை வருவாங்க. எல்லார் வீட்லேயுமே நான் தான் உட்காருவேன், நான் தான் படுப்பேன் அப்படின்ட்டு. அப்படி சண்டை போட்டிங்கன்னா சோஃபா தூக்கி வெளியே போட்டுருவேன், அப்போது சண்டை போடாமல் இருந்தால் தான் நான் வாங்கி தருவேன் அப்படின்னும். சரி, நாங்கள் சண்டையே போட மாட்டோம், ஒத்துமையாக இருப்போம் அப்படின்னாங்க. அதனால் சரி சோஃபா பார்க்க போகலான்னு போனோம். இந்த கடையில் சோஃபா வாங்கலை பார்த்துட்டு ரேட்டெல்லாம் விசாரிச்சுட்டு இன்னொரு கடையை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு கிளம்பணும். வேறு கடையில் தான் நாங்கள் சோஃபா வாங்கினோம். அது அடுத்த வீடியோவாக போடுறேன், பாருங்கள். என் பசங்க அந்த சோஃபாவில் படுத்து நல்லா உருண்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து அந்த கேமராவை செக் பண்ணால் அவர் இவங்க சோஃபா வாங்க வந்தாங்களா இல்லை சும்மா வீடியோ எடுக்க வந்தாங்களா அப்படின்னு தான் நினைப்பார்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைங்க, நம்ம கம்ஃபர்ட்டாக இருந்தால் தானே நம்ம ஒரு பொருள் வாங்க முடியும். அதெல்லாம் பார்த்தோம், எங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை ரேட்டு, அப்போ வேறு கடையில் பார்க்கலான்னு கிளம்பி வந்துட்டோம். அவ்வளோதாங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.